ಯಾವುದೇ ಬೋರ್ವೆಲ್ ಪಾಯಿಂಟ್ ಚೆಕ್ ಮಾಡಕ ಎಲ್ರಾರಂತ ಇಷ್ಟು ಟೈಪ್ ಐತೆ. ಬಟ್ ತೆಂಗಿನಕಾಯಿ ವರ್ಕೌಟ್ ಆಗುತ್ತೆ, ಪೆಂಡೆಲ್ಲ ವರ್ಕೌಟ್ ಆಗುತ್ತೆ, ಇದು ಏನು ಅಷ್ಟು ಐಡಿಯಾ ಇಲ್ಲ, ಬಟ್ ಅವ್ರವ್ರ ಯೂಸ್ ಮಾಡೋಕ್ಕೂ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ನಮ್ಮ ಹೆಸರು ಜೆ ಎಸ್ ಸೆಲ್ವರಾಜು, ನಮ್ಮ ಕಂಪನಿ ಹೆಸರು MME ಬೋರ್ವೆಲ್. ನಮ್ಮ ನಂಬರ್ 9035278897. ಇನ್ನೊಂದು ಸಲ ಹೇಳ್ತೀವಿ, 9035278897. ನಮಸ್ಕಾರ, ನಮ್ಮ ಹೆಸರು ಜೆ ಎಸ್ ಸೆಲ್ವರಾಜು, ನಮ್ಮ ಕಂಪನಿ ಹೆಸರು MME ಬೋರ್ವೆಲ್ ಅಂದು. ಇದು ಬೋರ್ವೆಲ್ ಪಾಯಿಂಟ್ ಚೆಕ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಇಷ್ಟು ಇನ್ಸ್ಟ್ರೂಮೆಂಟ್ಗಳಾಯಿತೆ. நல்ல சிஸ்டம் இது, வீல்
தண்ணி வருது புரிஞ்சுங்களா, முன்னாடியில் தண்ணி வருது. ஓப்பன் ஆயிருக்கு சார், கண்டிப்பாக ஓப்பன் ஆயிருக்கு. இல்லாமல் வராது வராது, ஒரு டைம் வரல பாருங்க. தண்ணி கூட ஊத்தல நம்ம, இன்ஃபேக்ட் தண்ணி கூட போகல.
நண்பர்களே, நெல்லையிலிருந்து மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இசக்கி முத்தையா பேசுகிறேன். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவை நான் பார்த்தவுடன் எனது மனதில் தோன்றிய உந்துதல்களை பதிவிடுகிறேன். இந்த தாய் வாத்து மேலே நிற்கிறது. குஞ்சுகள் அந்த படிகளை எவ்வளவு சிரமப்பட்டு போராடி எம்பி எம்பி குதித்து கீழே விழுந்து புரண்டு துள்ளி துள்ளி அடுத்த படியை தொட்டும் விழுந்தும் இங்கு ஓடி அங்கு ஓடி தான் தாண்டி செல்லும் தனியாத போராட்டத்தை விடாமல் படிகளில் பாடம் படித்து விழுந்ததை பற்றி யோசிக்காமல் படிகளில் எப்படியாவது ஏறி மேலே வருவதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மேலே வந்து விடுகின்றன. தாய் வாத்து மேலே நின்று இங்கும் அங்கும் நகர்ந்து நகர்ந்து தன் முகத்தை காட்டுகிறது. துடிக்கும் இந்த குஞ்சுகள் துள்ளி துள்ளி மேலே வருகின்றன. இலக்கு மட்டுமே கண்ணிற்கு தெரிந்தால் இமயம் கூட எள்ளுதான். ஆம், இலக்கு மட்டுமே கண்ணிற்கு தெரிந்தால் இமயம் கூட எள்ளுதான். தோல்வி என்பது தள்ளி போடப்பட்டிருக்கும் வெற்றிதான். ஆம், தோல்வி என்பது தள்ளி போடப்பட்டிருக்கும் வெற்றிதான். விடாமுயற்சி உள்ளவர்களுக்கு விழ விழத்தான் வேகம் அதிகரிக்கும். தோல்வி என்பது ஒன்றை சிறப்பாக இன்னும் சிறப்பாக செய்ய கிடைக்கும் இன்னொரு வாய்ப்பு தான். எத்தனை தடவை கீழே விழுந்தீர்கள் என்பது கணக்கல்ல. எப்படியாவது மேலே வந்து விடுங்கள், அதுதான் உங்கள் இலக்கு. இருள் வந்தால்தான் நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் வந்தால்தான் உங்கள் திறமையும் வெளிப்படும். ஆம், இருள் வந்தால்தான் நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் வந்தால்தான் உங்கள் திறமையும் வெளிப்படும். வெற்றியாளராக இருக்க வேண்டும் அல்லது வெற்றியாளரோடு இருக்க வேண்டும். இங்கே வெற்றியாளர் தாய் வாத்து. வெற்றியை வேட்டையாடுபவர்கள் இந்த குஞ்சுகள். விடாமல் தொடர்ந்து செயல்படும் போதுதான் அடுத்தடுத்த பிடி கிடைக்கும். நம் கூர்மை குவியும். எப்பொழுதும் சாதனையாளர்களோடு இருக்கும்படி உங்கள் சூழ்நிலைகளை அமைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள். இதை பார்த்த கவனித்த உங்களுக்கு வெற்றிகளும் ஐஸ்வர்யங்களும் பொங்கட்டும். வாழ்க.